குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்புடின்னா அன்யூப்ளை பார்த்தோம் யூப்ளைடு பார்த்தோம் யூப்ளைடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிளாய்டி ஆட்டோ பாலிப்ளாய்டு பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அல்லோ பாலிப்ளை ஸோ வாட் இஸ் கால்டு அல்லோ பாலிப்ளாய்டி அல்லோ மீன்ஸ் நெய்பரிங் அர்த்தம் அல்லோ மீன்ஸ் நெய்பரி பாலிப்ளாய்டு மீன்ஸ் என்னப்பா பாலிப்ளை மீன்ஸ் டபுளிங் ஆஃப் நம்பர் ஆஃப் குரமோசம் அதாவது நம்பர் ஆஃப் க்ரொமோசோன் என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் க்ரமோசோம்ஸ் ஆர் மல்டிப்ளைடு வித் கல்ஃப் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த கெமிக்கல் ஏஜென்ட் கால்டு பாலிப்ளாயிடி ஓகேவா பாருங்க அண்ட் ஆர்கானிசம் விச் ப்ரொசஸஸ் டூ ஆர் மோர் பேசிக் செட்ஸ் ஆஃப் க்ரோமோசோம்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இஸ் கால்டு அல்லோ பாலிப்ளாய்டி இந்த ஃபர்ஸ்ட் இதில் நோட் பண்ணிக்கோங்கப்பா இது டூ மார்கில் கேட்பாங்க டிஃபைன் அல்லோ பாலிப்ளாய்டி டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க ஓகேவா அப்போ அல்லோ பாலிப்ளாயடு என்ன அப்புடின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செட்ஸ் வந்து வேரி ஆகும் இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம் இல்லையா தட் இஸ் கால்டு அல்லோ பாலிப்ளாய்டி அடுத்து பாருங்கள் இட் கேன் பி டெவலப்டு பை இன்டர் ஸ்பெசிஃபிக் க்ராசஸ் அண்டு ஃபெர்டிலிட்டி ஸோ வாட் இஸ் கால்டு இன்டர் ஸ்பெசிஃபிக் கிராசஸ் இண்டர் மீன்ஸ் இன் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் எதை மென்ஷன் பண்ணுது ஸ்பீஷிஸை மென்ஷன் பண்ணுது அதாவது டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் என்ன செய்கிறோம் கிராஸ் பண்ணுறோம் தட் இஸ் கால்டு அல்லோ பாலிப்ளாய்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி இஸ் ரெஸ்டோர்டு பை குரோமோசோம் டபுளிங் வித் கோல் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மென்ட் இப்போ ஃபெர்டிலிட்டி ரெஸ்டோட்னா சாரியா ஃபெர்டைல் இது இருக்கு இல்லையா அது ஃபெர்டைல்னால் அதாவது இட் கேன் பி ஆர் இட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் பை தம்சல்ஸ் கால்டு ஃபெர்டிலிட்டி சொல்லுவோம் அதாவது ஒரு பிளான்டு ஃபெர்டைலாக அல்லது ஸ்டெரலாக என்ன செய்வோம் டிடர்மின் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி என்ன ஃபெர்டிலிட்டி என்ன செய்வோம் அந்த ஃபெர்டிலிட்டி கேரக்டர் வந்து லாஸ் ஆகாமல் என்ன பண்ணுறோம் இந்த இதில் வந்து அல்லோ பாளிப்பிள்ளையில் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணுறோம் எப்படி அப்புடின்னா வித் கல்ஃபா டபுளிங் ஆஃப் குரோமோசோம் சரி குரோமோசோம் நம்பர் என்ன செய்வோம் டபுள் பண்ணுறோம் கால்டு என்ன இதை யூஸ் பண்ணி கோல்ட் சிஸ்டின் ட்ரீட்மெண்ட் இது மார்க் கொஸ்டின்ப்பா த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் டபுள்டு பை கோல் சிஷின் ட்ரீட்மெண்ட் ஒன்மார்க் கொஸ்டின் தென் அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் க்ளோஸ்லி ரிலேட்டடு ஸ்பீசிஸ் ஓன்லி ஒன்மார்க் கொஸ்டின்பா ஸோ அந்த அல்லோ பாலிப்ளாட்டை வந்து சும்மா எல்லா பிளான்ட்லையும் பண்ண முடியாது எந்த ரெண்டு பிளான்ட் க்ளோஸாக இருக்கும் அதில் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த இதை இந்த ப்ராசை வந்து கேரி அவுட் பண்ண முடியும் ஓகேவா இது ஒன்மார்க் கொஸ்டின் ஸோ டிஃபைன் அல்லோ பாலிப்ளாட்னு கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக அந்த பேராக ஃபுல்லாக எழுதிருந்தாங்க டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ லைன் எழுது த்ரீ மார்க் கேட்டாங்கன்னா இந்த சிக்ஸ் இருக்கு அது ஃபுல்லாக எழுதிக்கோ ஓகேவா நோட் பண்ணிக்கோ ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் டிஃபைன் அல்லோ பாலிப்ளாய்டி ஓகே இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குப்பா எதெல்லாம் அப்புடின்னா ஒன்று ரபானோ பிராசிக்கா செகண்ட் ஒன் ட்ரிட்டிக்கர் ஸோ இது ரெண்டுமே த்ரீ மார்க் கொஸ்டின்பா சரியா என்ன செய்வாங்க எக்ஸ்பிளைன் த அல்லோ பாலிப்ளாய்டி ஸோ வித் எனி ஒன் எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க அப்போ என்ன செய்யணும் அப்புடின்னா ரபானோ ப்ராசிக்கா இழுதெல்லாம் அல்லது ட்ரிட்டிக்கல் இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து செப்பரேட்டாக அவங்களே மென்ஷன் பண்ணி கேட்பாங்க ரைட் ரைட்ட ஷார்ட் நோட்டான் ரபானோ பிராசிக்கா ரைட்ட ஷார்ட் நோட்டான் ட்ரிட்டிக்கல்னு கேட்பாங்க ஸோ இந்த ரெண்டுமே அது செப்பரேட் த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம் ரபானோ ப்ராசிக்கா பார்க்கப்போ ரபானோ பிராசிக்கா ஸோ ரபானோ பிராசிக்காங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹைப்ரிட்டு பிளான்ட் தான் பட் அதில் எத்தனை இருக்கும் ரெண்டு ஈல் இருக்குது ஓகேவா ஸோ ரபானோ பிராசிக்கா ஜிடி பச்சன்கோ ஏ ரஷ்யன் ஜெனடிஸ்ட் இவர் தான் என்ன பண்ணார் அதை டெவலப் 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 பண்ணார் ஸோ ரபானோ பிராசிக்கா ஜிடி பச்சன்கோ ஏ ரஷ்யன் ஜெனடிஸ்ட் கிராஸ்ட் த ரேடிஸ் ரேடிஸோட பொட்டானிக்கல் என்ன என்னப்பா ரபானஸ் சட்டைவஸ் சரி அதோட செட் எவ்வளோ இருக்குது எயிட்டின் குரோமோசோம் நோட் பண்ணிக்குவாங்க அடுத்து கேபேஜ் முட்டைகோஸ் அதோடய பொட்டானிக்கலம் என்ன பிராசிக்கா ஓலிரேசி இதோட டிப்ளான்ஸி டெவலப்பா எயிட்டீன் அப்போ என்ன போகிறோம் இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளான் டெவலப் ஆகுது தட் இஸ் கால்டு ரபானோ பிராசிக்கா டெவலப் பண்ணது யாரு ரஷ்யன் ஜெனடிஸ்ட் யார் கார்பஜென்கோ இது ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேவா சரி இப்போ பாருங்க ரபானோ சட்டவெஸ் ரேடிஸு பிராசிக்கா ஓடுகிற ஸ்கேப்பேஜ் முட்டைக்கோசு இதில் எவ்வளோ இப்போ டிப்ளாட் செட் இருக்குது எயிட்டீன் செட் இருக்குது அப்போ ஹேப்ளாண்ட் என்ன வரும் நைன் வரும் ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் பிராசிக்கா முட்டைக்கோஸில் டிப்ளாட் செட் எவ்வளோ இருக்குது எயிட்டீன் அப்போ ஹேப்பால் எவ்வளோ வரும் நைன் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டு பிளான்ட்டையும் கிராஷ் பண்ண போகிறோம் ரெண்டு பிளான்ட்டையும் கிராஷ் பண்ண போகிறோம் ஸோ கிராஷ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஒன் பிராச்சினையும் கிடைக்கு அதாவது எஃப்ஒன் என்னப்பா ஃபஸ்ட்டு எஃப் ஒன்று எஃப்ஒன்னால் ஃபஸ்ட்டு அர்த்தம் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபிலியின்னா முதல் தலைமுறை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அர்த்தம் ஓகேவா தான் எஃப் ஒன் போடுறாங்க அப்போது இங்கே உள்ள ஹேர் பிளாட் செட்டையும் இங்கே உள்ள ஹேர் பிளாட் செட்டையும் ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம் அப்போ என் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் நைன் எவ்வளோ மறு மறுபடியும் அது டூ செட்டு எயிட்டின் ஃபார்ம் ஆயிடுது பட் த எஃப் ஒன் பிராஜனி சார் sterile hybrid என்ன sterile ஸ்டெரையில்லாக இருக்குது வாட் இஸ் sterile? ஸ்டெரைல் என்ன to reproduce டு ரீப்ரொடியூஸ் என்ன செய்ய முடியாதுங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இன்னும் ஒரு new plant produce பண்ண முடியாது கால்டு ஸ்டெரெல்ன்னு சொல்கிறோம் அப்போ எஃப்என் பிராஜன் என்னப்பா இருக்கு த எஃப்என் ராஜனி is sterile hybrid அப்போ என்ன பண்ணுவேன் இந்த நம்பர் ஆஃப் 18 குரோமோசம் இருக்குதுப்பா இது என்ன செய்ய நம்ம டபுள் பண்ண போகிறோம் வித் கோல் ட்ரீட்மெண்ட் ஒன் கேட்பாங்க த டபுளிங் ஆஃப் நம்பர் ஆஃப் என் இன் எஃப்என் பிராஜனிங் இஸ் ட்ரபுள் வித் கல்ஃப் ஆஃப் கோல்சிஸின் ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன இந்த எயிட்டின் டபுள் பண்ணும்போது என்ன ஆகுது தேர்ட்டி சிக்ஸ் ஆக மாறிடுது ஓகேவா அப்போ என்ன அனுப்பாருங்க ஸோ டூ இன் எதை மென்ஷன் பண்ணுதுப்பா டூ இன்சியன் டிஃபால் செட் அப்போ எத்தனை செட் இருக்குது டூ செட்ஸ் இருக்குது இந்த ஃபோர் எக்ஸை மென்ஷன் பண்ணுதுப்பா ஃபோர் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை செட் இருக்குது ஃபோர் செட்ஸ் இருக்குது அதாவது நார்மலாக வந்து டூ செட்ஸ்க்கு மேலே போனாலே தர்ட் இஸ் கால்டு பாலிப்ளாய்டி ஆர்கானிசம்னு சொல்கிறோம் டூ பேசிக் செட்ஸ் இருக்கணும் இப்போ நம்ம ஹியூமன் பீங் எடுத்துக்கோங்களேன் நம்மளும் டிப்ளாய்டு ஆர்கானிசம் காரணம் என்ன விகவ் டூ பேசிக் செட்ஸ் ஒன்லி ஓகேவா டூ செட்ஸ் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டூ செட்ஸ்க்கு மேலே இருக்குல்லையா அப்போ எத்தனை செட் இருக்குது ஃபோர் செட் இருக்குதுலையே பேசிக் செட்ஸு தேர்ட் இஸ் கால்டு டட்ராப்ளாய்டி ஆர்கானிசம் அப்போ எத்தனை குரம்சம் எயிட்டீன் டபுள் பண்ணும்போது தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கி ஓகேவா தேர்ட் இஸ் கால்டு அல்லது டெட்ரா பிளாய்ட் சொல்கிறோம் இதுக்கு ஒரு நேம் என்னப்பா ஆம்பிப்ளாய்டு ஆர் டெட்ரா பிளாய்டுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணோம் கடைசி என்ன கிடைக்கும் அப்படின்னா ரபானோ பிராசிக்கா கிடைக்கும் அதாவது இந்த இருக்கு இல்லையா சட்டைவஸ் இதில் உள்ள ஃபர்ஸ்ட்டு இந்த இது வரைக்கும் எடுத்துக்கோ ரபானா இங்கேனது இந்த ஆருக்கு இல்லையா எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ராசிக்கா அவ்வளோ ரேஸ் இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கோ அப்போ ரெண்டு சேர்த்து நம்மளது ரபானோ பிராசிக்காக தான் என்னது கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ண்டு அது என்ன ஒன் ஒன்மாரில் கேட்பாங்க ரபானோ பிராசிகேசிய ஆசிய டெட்ரா என்ன அர்த்தம் பிகாஸ் ஆஃப் இட்டு கண்டைன் ஃபோர் பேசிக் செட்ஸ் ஆஃப் குரமோசன் அப்போ பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு நைன் அப்புறம் தேர்ட்டி சிக்ஸ்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் குரமோசன் எத்தனை பேசிக் செட்ஸ் இருக்குது ஃபோர் பேசிக் செட்ஸ் இருக்குது அப்போ டிவைட் வெயிட் பண்ண என்ன செய்யும் நைன் கடைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் இந்த பிளான்ல ரபோனோ ப்ராசிக்காவில் ஹாப்லாய்டும் நைன் தான் தேட் இஸ் கால்ட் எதை மென்ஷன் பண்ணுவோம் என் மென்ஷன் பண்ணுறோம் மோனோப்ளாய்டும் என்னது நைன் தான் அதை எதை வச்சு மென்ஷன் பண்ணுறோம் எக்ஸில் மென்ஷன் பண்ணுறோம் எக்ஸுனா மோனோப்ளாய்டாக மென்ஷன் பண்ணுது என்னன்னு என்னது ஹேப்ளாய்டை மென்ஷன் பண்ணுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டும் நைன் தான் மோனோப்ளாய்டும் நைன் தான் அப்போ இது என்ன நமக்கு அவங்க என்ன தெரியுது அப்படின்னா ஸோ டிப்ளாய்டு ஆர்கானிஸை எல்லா ஆர்கானிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேப்ளாய்டு நம்பரும் மோனோப்ளாய்டு நம்பர் எப்படி இருக்கும் சேம் மார்க் இது ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேவா ஸோ ஆல் த டிப்ளாய்டி ஆர் ஆல் த டிப்ளாய்டு டி which is ஆர்கானிசன் equal number ஈக்குவல் நம்பர் ஆஃப் haploid இன் well as monoploid. நம்ம படிலே அவதே தான் ஓகேவா ஸோ என்ன நினச்சுவாங்க இந்த சார்ட் இருக்குல்லப்பா இந்த சார்ட்டை மட்டும் திருமாரில் கேட்பாங்க நோட் பண்ணி இந்த சார்ட்டை மட்டும் திருமாரில் கேட்பாங்க

ஃபோருக்கு இல்லையா அதான் டெட்ரா பிளாய்டு ஸோ டெட்ரா பிளாய்டும் ஒன்று தான் ஆம்பிட்டு பிளாய்டும் ஒன்று தான் ஓகேவா இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணார்னா யார் கார்பஜன் கோல் ஹி எக்ஸ்பெக்டட் திஸ் பிளான் டு எக்ஸிபிட் த ரூட் ஆஃப் ரேடிஸ் அண்ட் த லீவ்ஸ் லைக் கேபேஜ் என்ன பண்ணார் அவர் வழக்கமாக வந்து ஸோ ரேடிஸ் ரூட் ஃபார்ம் ஆகும் சரியா கேபேஜ் என்ன செய்யும் மேலே சாயிலுக்கு மேலே ஃபார்ம் ஆகும்னு நினச்சார் பட் என்னாச்சு அப்புடின்னா

முடியாது ஸோ ஹி வாஸ் கிரேட்லி டிஸ்அப்பாயிண்டட் ஓகேவா புரியுதாப்பா இது ஒரு த்ரீ மார்க் கொஷின் ஸோ அடுத்து ட்ரிட்டிக்கேல் சரியா ஒன் மார்க் கொஷின்ப்பா ட்ரிட்டிகேல் இஸ் அ ஃபர்ஸ்டு மேன்மேடு சீரியல் சீரியல்னப்பா தானியம் ஓகேவா ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தானியத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தானியம்னா ட்ரிட்டிகேல் தான் அதாவது ஹைப்ரிட் பிளான் ஸோ ட்ரிட்டிக்கலில் ரெண்டு பிளான்ட் தான் இருக்குதுப்பா ட்ரிட்டிக்கல் இஸ் அ ப்ராடக்ட் ஆம் ஸோ கிராசிங் ஆம் ட்ரிட்டிக்கம் டியூரம் அண்டு சீக்கேல் சீரியல் ட்ரிட்டிக்கம் டியூரம் இருக்கு இது வீட்டு சீக்கேல் சீரியல் இருக்குது இது என்னப்பா ரை அந்த ட்ரிட்டிக்கத்தில் உள்ள ஒரு மூணு லெட்டர் ட்ரிட்டி சீக்கேல் சீரியல் இருக்கு இல்லையா அதில் உள்ள கடைசி லாஸ்ட் ஃபோர் லெட்டர்ஸ் அப்போ ரெண்டே சேர்த்தோம்னா ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது த டிஸ்கால்டு ட்ரிட்டிக்கேல் ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோப்பா

டிப்ளைடு ரைவ் அப்போ என்ன கிடைக்கு டெட்ராப்ளை கிடைக்கு அடுத்து பாருங்க ஹெக்ஸாப்ளாய்டின் அதுனா இப்போ ஹெக்ஸானா சிக்ஸ் செட்ஸ் இருக்கும் டெட்ரானா ஃபோர் செட்ஸ் இருக்கும் ஹெக்ஸானா சிக்ஸ் செட்ஸ் இருக்கும் இதில் ஏதாவது கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள் த ஹெக்ஸாப்ளாய்டின் இஸ் அப்டைன்டு பை த கிராஸஸ் பெட்வீன் டெட்ராப்ளாய்டு கால்டு கால்டுக்கம் டியூரம் அண்டு டிப்ளாய்டு ரை அதாவது ஃபோர் செட்ஸ் உள்ள வீட்டையும் டூ செட்ஸ் ஆஃப் க்ரோமோசோம் உள்ள ரை அப்போ ஃபோர் பிளஸ் டூனது சிக்ஸு இது கிடைக்குதானது ஹெக்ஸா பிளாய்டி ஓகேவா ம் அடுத்து பாருங்க ஆக்டோப்ளாய்டு அதனால் எயிட்டு ஸோ ஆக்டோப்ளாய்டி இஸ் அப்ளைன்டு பை கிராசஸ் பிட்வின் ஹெக்ஸா பிளாய்டி வீட் சிக்ஸ் செட்ஸ் இருக்கு ஓகேவா கால்டு டிக்கம் ஏஸ்டிவம் பிரெட் வீட்னு சொல்றேங்க அடுத்து டிப்ளாய்டு ரை அப்போ சிக்ஸ் செட்ஸ்டு உள்ள ஒரு வீட்டையும் டூ செட்ஸ் உள்ள ஒரு ரை பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணுறோம் அப்போ என்ன கிடைக்கு ஆக்டோப்ளாய்டி கிடைக்கு இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்கப்பா ஆக்டோப்ளாய்டி இஸ் இஸ் அப்டைன்டு பை த கிராசஸ் பிட்வீன் டேஸ் அண்ட் டேஷன்னு கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த பிளான்ட்டில் செய்யணும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேவா சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ட்ரிட்டிக்கல் இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின்ப்பா நோட் பண்ணிக்கோ இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் எங்கேருந்து சார்ட் பண்ணணும் இங்கேருந்து சார்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் டூ ட்ரிட்டிக்கல் இருக்கு இல்லையா ஸோ இங்கேருந்து சரியா இது வரைக்கும் முடிச்சிடணும் இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இப்போ பாருங்கள் எப்படி கிராஸ் பண்ணான்னு பாருங்கள் ஹெக்ஸாப்ளாடி ட்ரிட்டிக்கல் ஹைப்ரிட் பிளான்ஸ் டெமான்ஸ்டேட் கேரக்டர்ஸ்டிக்ஸ் ஆஃப் போத்து மகரோனி வீட் அண்டு ரை இந்த வீட்டுக்கு பின்னாருப்பா மகோரோனி வீட் இதை காமனாக வந்து ட்ரிட்டிக்கம் ட்யூரம்னு கொடுப்பான் அல்லது என்ன செய்வாங்க மகரோனி வீட்டுன்னு கொடுப்பான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் தே கம்பைன் த ஹை of கன்டென்ட் ஆஃப் வீன் rice, ரைஸ் ஓகேவா என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டு இருக்கலையா ட்ரிட்டிக்கம் ட்யூரம்ங்கிறது வீட் கோதுமை இதை இதை கூட கிராஸ் பண்ணுறாங்க சீக்கேல் சீரியலுங்கிற ஒரு பிளான்ட் காமன் என்னப்பா ரை ரெண்டுமே மோனகாட் பிளான் ஒரு வித்துலேயே தாவரம் தான் ஓகேவா கிராஸ் பண்ணுறாங்க சரி அப்போ கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்புடின்னா வித் ரைஸ் ஹை த அமினோ ஆசிட் லைசின் கிடைக்கும் ஓகேவா என்ன கிடைக்கி அப்படின்னா ஸோ லைசின் கிடைக்கி அதோடய அமௌண்ட் எப்படி லைசனோட அமௌண்ட்டு லைசன் விச் லோ இன் வெயிட் இது மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரியா டிட்டிக்கும் ட்யூரங் சீக்கியல் சீரியல் ரெண்டுமே மோனக்கர் பிளான்ட்டு தான் ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா சரியா புரோட்டீன் கிளண்டோட அது அதிகமாக இருக்குது பட் அமினாஸ்ட் என்னப்பா லைசினோட அமினாஸ்ட் என்னது அப்புடின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சரி எத்தனை என்ன சொன்னாங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான் இந்த சார்ட்டு வந்து த்ரீ மார்க்கில் செப்பரேட்டாக கேட்பா நோட் பண்ணிக்கோ த்ரீ மார் கொஷின் ஓகே பேரண்ட்ஸ் யாரு ட்ரிட்டிகம் ட்யூரம் வீட்டு சீக்கிரல் சீரியல் ரை இது மோனகர்பேண்டு இதுவும் மோனக்கர்பேண்டு சரியா இது ஒரு டிப்ளாய்டு இது ஒரு டிப்ளாய்டு பட்டு இந்த டிப்பை ஏர்காண்டிக்ஸில் நார்மல் செட்டை செட்ஸை செட்ஸோட நம்பர் ஆஃப் செட்ஸ் அதிகமாக தான் என்ன சொல்கிறோம் வந்து பாலிப்ளை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு டிப்பைடு ஏர்காண்ட்ஸில் எத்தனை செட் இருக்கணும் பேஸ் செட்ஸு டூ செட் இருக்கணும் இங்கே எத்தனை செட் இருக்குது ஃபோர் செட் இருக்கு அத்கால்டு அப்போ எத்தனை குரோமோசோம் டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் டுவெண்ட்டி எயிட் குரோமோசோம் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது ஜென்ரலி நார்மலாக டிப்ளைடு செட்டு தான் டிப்ளா ஐடி பட்டு பேஷ்ஸ் எவ்வளோ இருக்குது டூ தார் இல்லை அத டிஸ்கால்டு இது ஒரு டிப்ளாய்டி ஆர்கானிசம் அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எவ்வளோ பார்க்கு ஃபோர்டீன் குரோமோசோம்ஸ் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அப்புடின்னா கேமிட்ஸ் எடுக்கிறோம் அப்போது இதில் ஃபே கேமிட்னாப்பா இல்லை ஆஃப் எடுக்கணும் இதில் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோப்பா ஸோ டிப்ளாய்டி என்ன செய்கிறோம் ஹாப் ஆய்டு ஆஃப்பு இங்கே டெட்ரா பேட் இல்லையா அது என்ன செய்கிறோம் டிப்ளாய்டியா மாற்றிடுதான் அப்போங்க டுவெண்ட்டி எயிட் குரோமோசமில் ஆஃப் எவ்வளோப்பா ஃபோர்டீன் இது ஒரு கேமிட் அதே மாதிரி தான் பாருங்கள் பாருங்க இங்கே டூ என் இருக்கு இல்லையா இதில் ஆஃப் எவ்வளவு ஹேப் ஐடி சரி இங்கே டூ எக்ஸ் இருக்கு இல்லையா ட்ரிப்ளா ஐடி இதில் ஆஃப் என்னப்பா எக்ஸுங்கிறது என்னப்பா மோனோ பிளா இந்த ஃபோர்டீனில் ஆஃப் எவ்வளவு செவன் அப்போ இது ஒரு கேமிட் புரியுதாப்பா சரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்புடின்னா இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம் இப்போ கிராஸ் பண்ணமுன்னாதுன்னா இந்த என் பிளஸ் என்னது டூ என் ட்ரிப்புள் ஐடியாக மாறுது இந்த டூ எக்ஸ்ப்பா இது ஒரு ட்ரிபிள் ஐடி டூ செட்ஸ் இருக்குது இங்கே சிங்கிள் செட் இருக்குது இல்லையா மோனோப்ளடி அப்போ என்னாச்சு டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு த்ரீ எக்ஸ் தட் இஸ் கால்டு ட்ரிப்ளா ஐடியாக ஆர்கானிசமாக மாறிடுது அப்போ சீ அடுத்து அடுத்து பாருங்க இந்த குரோமோசோம் பாருங்கள் ஃபோர்டீன் ப்ளஸ் செவன் எவ்வளோப்பா டுவெண்ட்டி ஒன் அப்போ என்னாச்சு அப்படின்னா இது த்ரீ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது இல்லையா அதான் இது ட்ரிப்புள் ஐடியா மாறுது எப்படி த்ரீ செட் வந்ததுன்னா பாருங்கள் இங்கே பேசிக் செட் எவ்வளோப்பா பேசிக் செட்டு அதாவது ட்வெர் பண்ணிக்கும் எப்படி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆப் க்ராஷம் டுவெண்ட்டி எயிட் பை ஃபோர் அப்போ என்னாச்சு செவன் கிடைக்கும் இல்லையா அப்ப செவன் இஸ் த திக் செட்ஸ் இங்கே எவ்வளவு வரும் ஃபோர்டீன் பை டூ எவ்வளோப்பா வரும் ஃபோர்டீன் பை டூ எவ்வளோ வரும் செவன் வரும் இல்லையா அப்போ இங்கே ஒரு பேசேஜ் செவன் இருக்குது இங்கே செவன் அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எத்தனை இருக்குது டூ செட்ஸ் இருக்கு இல்லையா அப்போது டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தானே மோனோ பிளாய்டி செவன் தானே இங்கே மோனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு எவ்வளோ செவன் குரோமோசோம் இருக்குது அங்கே டூ என்னப்பா அப்போ ட்ரிப் அப்போ செவன் ப்ளஸ் செவன் எவ்வளோ ஃபோர்டீன் இங்கே வந்து மோனோ பிளான்டி செவன் ரெண்டும் ஆட் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் கிடைக்கி தால்டு ட்ரிபிள் ஐடி பிகாஸ் ஆஃப் இட் கண்டைன் த்ரீ பேசி செட்ஸ் இச் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஹேவிங் எவ்வளோ இருக்குது செவன் குரோமோசோம் அப்போ இது என்ன எப்படி அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஐடி எப்பயுமே ஆல்வேஸ் எப்படி இருக்கும் ஸ்டெரைலாக இருக்கும் அப்போ ஸ்டெரைல என்ன செய்ய முடியாது ஃபர்தராக இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ண போகிறோம் த ஸ்டெரைல் F1 எஃப்என் பிராஜனிங் F1 progeny இஸ் undergoing so ஸோ கோல்இன் ட்ரீட்மெண்ட் என்ன செய்ய போறோம் இந்த ட்ரிபிளாய்டு உள்ள குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ண போறோம் கோல்இன் ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன பண்ண போறோம் இந்த ட்ரிபிளாய்டு மாறுது த்ரீ எக்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸா மாறுது டிஸ்கால்டு எக்ஸாப் மாறுது செட்ஸ் 6 sets இருக்கும் chromosome ஒன் எப்படி மாறுது 42 வா மாறியது ஸோ பேசிக்கலிங் இட் இஸ் எ டி டிப்ளாய்டி ஆர்கானிசம் பட் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசம் இட் அண்டைன்ஸ் ஸோ ஃபோர் செட்ஸு ஆர் சிக்ஸ் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் கால்டு ஹெக்ஸாப்ளாய்டி ஓகேவா ஸோ நார்மலாக ஒரு டிப்ளாய்டி தான் பட் இதில் என்னாச்சு அப்புடின்னா டிப்ளாய்டை தாண்டி ஆறு செட்ஸ் ஆஃப் குரோமோசம் இருக்கும்போது என்ன சொல்கிறோம் வந்து ஹெக்ஸாப்ளாய்டின்னு சொல்கிறோம் அப்போ டோட்டல் நம்பர் க்ரொமோசம் எவ்வளோப்பா இருக்குது ஃபார்ட்டி டூ குரமோசோம் இருக்கு இது என்ன ஆர்கானிசம் தட் இஸ் கால்டு ட்ரிட்டிகேல்னு சொல்கிறோம் ட்ரிட்டிகேல் இஸ் ஏ ஹெக்ஸாப்ளாய்டி அப்போ ட்ரிட்டிகேலுங்கிறது ஒரு சிங்கிள் பிளான்ட் தான் அந்த சிங்கிள் பிளான் என்ன இருக்கும் அப்புடின்னா வீட்டும் இருக்கும் ரை இருக்கும் ரெண்டு ஈல்டு கிடைக்கும் வீட்டு ரெண்டு ரை கிடைக்கும் ஓகேவா சரி இது வரைக்கும் ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட்டு கோல்சிசின் இது ஒரு ஷார்ட் பா டிஃபைன் கோல் கேட்கலாம் கோல்சிசின் என்ன ஸோ கோல்சிசின் இஸ் எ அல்கல்லா ஆயில்

பாலிபிளாடி என்ன பண்ணுறோம் சரி குரோயிங் டியூப்பில் இதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்புடின்னா பாலிப்ளாய்டியை பிளாடியை பண்ணுது சர்ப்ரைசிங்லி இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சோர்ஸ் பிளான் கால்டு கோல்சீக்கம் என்ன பண்ணது சோர்ஸ் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணாது டியூ டு ப்ரெசன்ஸாக ஆண்டிகோல் கோல்சிசன் அந்த பிளான் என்ன இருக்குது அப்புடின்னா கோல்சிசன் ஆனால் இப்போ ஆண்டிகோல்சீசனா கோல்சிசனுக்கு எகைன்ஸ்டாக ஒரு காம்பவுண்ட் இருக்குது என்ன செய்ய முடியாது அந்த பிளாண்டை இது வந்து அஃபெக்ட் பண்ணாது ஓகேவா இது ஒரு ஷார்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் யூ டவுன்